நேற்று காந்தி மார்க்கெட்டிலிருந்து உங்கள் ஆனந்த். இன்று காயின், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டுடைய காயின் வரத்து நிலவரத்தை எடுத்து பார்க்க போகிறோம். காயின் வரத்து வழக்கம் போல் வந்து சற்று நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. சீசன் ஆரம்பிக்கும் போதுனால வந்து பார்த்திங்கன்னா வரத்து அதிகமாக இருந்துகிட்டே போகுது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது புடலங்காய். புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ரூபா 5 ரூபா கண்டிஷன் தான் போய்கிட்டு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா நெட்டு புடலை, குட்டை புடலை, இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு அதிக அளவு வந்துக்கிட்டு இருக்குது. கோஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள், ஒரு சில ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா லைனில் வரும். கோஸ்னுடைய ஐட்டங்கள்லாம் 5 ரூபா 6 ரூபா கண்டிஷனாக போய்கிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவரக்காய், பீன்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஏலம் போய்கிட்டு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சம்பா மிளகா, உருண்ட மிளகாலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா கண்டிஷன், 15-20 கண்டிஷனில் போய்கிட்டு இருக்குது. சம்பா மிளகா, உருண்ட மிளகா, கொத்தவரை கண்டிஷனும் பார்த்திங்கன்னா அந்த 20-25 அந்த கண்டிஷனில் போய்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து லெமன் பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் ஏலம் போயிட்டு இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் ஒரு சில ஐட்டங்கள் வந்து ஏலமும், ஒரு சில ஐட்டம் மார்க்கெட் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே வழக்கம் போல் தக்காளி பாக்ஸ் பார்த்திங்கன்னா 15 கிலோ பாக்ஸ் 14 கிலோ இருக்கும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 130 ரூபா 140 150 மேவலை 150 வரைக்கும் தான் போய்கிட்டு இருக்குது. தக்காளியினுடைய வேலை பார்த்திங்கன்னா 15 கிலோ பாக்ஸ், அதாவது 14 கிலோ இருக்கும், பார்த்திங்கன்னா 150 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விலைவாசியில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது. வரத்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது 1 ரூபா 2 ரூபா வித்தியாசத்தோடு போய்கிட்டு இருக்குது. வழக்கம் போல் நம்ம மார்க்கெட் டைம் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும், காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வெங்காயம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில காய், பீட்ரூட்டு, முருங்கைக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் 2 மணி வரைக்கும், மற்றபடி பீன்ஸு, அவரை, மற்ற ஐட்டங்கள் எல்லாமே சாயந்தரம் 3 மணிக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில காய்கள் ஏலம், ஒரு சில காய்கறிகள் வந்து எல்லாமே மார்க்கெட் விலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வழக்கம் போல் 6 மணிக்கு மேலே எல்லாமே வந்து லோட் பண்ணி பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு மணி 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லாரிலேருந்து எல்லாமே லோட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. வழக்கமாக நம்ம ஒட்டஞ்சிதர் மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுக்காங்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் சம்மந்தமான அத்தனை சந்தேகங்களும் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.